Raaga Malaysian Top 10 Kandupidi Coffee Kudi. நம்முடைய இந்த வார விருந்தினர் நம்முடைய கலைஞர் வந்து பாத்தீங்கன்னா விக்ரன். விக்ரன் வந்து ஒரு சாதாரணமானவர் இல்ல, கவிதை எழுதுவாரு, பாடுவாரு, ரேப் பண்ணுவாரு, நடிப்பாரு. அடேங்கப்பா, இவர் யாருங்க? சகலகலா வல்லவருங்க, நகைச்சுவையிலையும் கலக்குறாரு, கதாநாயகனாவும் கலக்குறாருங்க. உங்களுக்கு நகைச்சுவையில கலக்குறது பிடிக்குமா, ஒரு ஹீரோவா இருக்கிறது பிடிக்குமா? நகைச்சுவையில ஹீரோவா இருக்கிறது பிடிக்கும். ஐயோ, பாத்தீங்களா, பதில பாத்தீங்களா, இந்த மாதிரி சுவாரஸ்யமான பல பதில்களை நீங்க எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு விக்ரன் அந்த மாதிரி யோசிச்சு பேசக்கூடியவர். விக்ரன், உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றோம். தீவிர ரசிகைனா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க மாலினி. மாலினி வணக்கம். அதே டைம் நல்ல காமெடி பண்ணுவாங்க. எந்த கட்டத்தை ரொம்ப ரசிச்சீங்க, ஐயோ இவர் மாதிரி இதை பண்ண முடியாது அப்படின்னு? அந்த ஆஃபீஸ் டைம், ஆஃபீஸில் வந்து லைக் வேலை ஓடிட்டு இருக்கிறப்ப அவங்க ஃப்ரெண்ட் வந்து அவங்க ஷாலினிக்கு கால் பண்ணுறப்ப இவங்க சொல்லுவாங்க, இதுமாரி இதுமாரி சொல்லுவாங்க, அதேமாரி அங்கே நடக்கும். பாருங்க, இன்ச் பை இன்ச்சாக ரசித்து படத்தை பார்த்துருக்காங்க. நான் உண்மையாக மறந்துட்டேன் அவங்க எதை பற்றி சொல்கிறாங்கன்னு. ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியுது. விக்ரன் எப்படி அந்த கட்டம் வந்து உண்மையாலுமே வெகுவாக பலராலையும் பேசப்பட்ட ஒரு கட்டமாக இருந்தது. இந்த படத்தில் உள்ள எல்லா சீன்ஸும் அப்படி தான் நிறைய பேர் பேசப்பட்டாங்க. அது வந்துட்டு ரைட்டருக்கு தான் சொல்லணும், டைரக்டர் ரைட்டர் அவங்க தான் சொல்லணும். அவங்க எழுதி கொடுத்து நான் நடித்தது. அஜய், ஆர் யூ ஓகே? யா, ஐ அம் ஓகே. ஓகே ஜீவா, அஜய் சிட்டிங் யூ. எஸ் அஜய் சிட்டிங். Are you sure, dude? Yes, man. I'm okay. Okay. Definitely chitty. சரி, விக்ரன் வந்து இன்னும் பல தகவல்களை வந்து பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். நான் கேட்கறது ஒரு புறம் இருக்கட்டும். இன்னைக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினர் நம்ம விக்ரனுடைய ரசிகை. அவங்க தான் முதல்ல கேள்விகளை கேட்க போறாங்க. கேட்கலாம் மாலினி. எதுனாலும் இந்த பீடாங்க்னு வந்தீங்க, அண்ட் தென் என்னென்ன சபாரை நீங்கள் தாண்டி வந்தீங்க இந்த பீடாங்க்கு வர? எதனால வந்தேன் அப்படின்னா எனக்கே தெரியல எதனால வந்தேன்ட்டு. தலைவிதி வந்துட்டேன். இல்லை, நான் ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியிருக்கிற மாதிரி 2010 தான் வந்துட்டு வந்தது. ஆமாம், கெத்தாக வந்தீங்கல்ல? ஆமாம், 2010 வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணேன் லைஃப்பில். அந்த ஃபெயிலியர் எப்படி கோத்ரூ பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ சரி, இந்த வகையில் கோத்ரூ பண்ணலாம், இப்படி வந்து கொஞ்சம் மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே வந்தது தான். வந்து ஆரம்பத்தில் இந்த கவிதை எழுதுறது, ரேப் பண்ணுறது, இப்படிலாம் வந்துட்டு சக்கரஸ்வரி விவேக் ஜி இருக்கார்ல, அவங்க கூட இருந்து கற்றுக்கிட்டேன். அவங்க புல்லட் அப்படின்னு எம்சி புல்லட் ஒருத்தர் இருக்கார், புல்லட் பெஞ்சமின். அவங்க கூட சேர்ந்து கற்றுக்கிட்டு அவங்க கூட வந்துட்டு இருக்கும்போது தான் தென் கர்ணன் மீட் பண்ணுறோம். கர்ணன் நான் ஸ்கூல் ஃப்ரெண்டு. ஆமாம், நல்ல பாலிய சிநேகிதர்கள் இல்லையா அவர். நீங்கள் எல்லாமே எந்த படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொன்னார். என்னன்னா, கர்ணன் வந்து ஸ்கூல் படிக்கும் போதே தெரியும். பட் ஆனால் முதல்ல வந்து நான் இவங்க கூட போய் தான் கற்றுக்கிட்டேன். தென் அதுக்கப்புறம் தான் சொந்தமாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்தப்போ தான் கர்ணன் கூட வந்து அவரு நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ ஷார்ட் பண்ணமாக நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு கர்ணன். அண்ட் அவர் கூட சேர்ந்து நடிக்க வந்தது தான். இதெல்லாமே பிளான் பண்ணல எதுவுமே, பட் அப்படியே வந்தது தான். இப்போ நடிப்பே ஃபுல் டைம் ஆயிடுச்சு. சரி, கர்ணனுக்கு வந்து சில முக்கியமான கதாபாத்திரங்கள் கிடைக்கும்போது உங்களுக்கு வந்து நண்பராக ஒரு கதாபாத்திரம் கிடைக்கிறப்ப அது உங்களுக்கு மனசுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக தான் இருக்குது. கர்ணன் இப்போ கூட கர்ணன் நானும் கர்ணனும் இரவா காதல் அப்படின்னு ஒரு படம் நடிக்கிறோம். அதில் வந்து அவரோட ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறேன். என்ன தான் நான் ஹீரோவாக இருந்தே ஒரு படம் பண்ணியிருந்தாலும் பீஷ்மன்லையும் ஹீரோ தான் பண்ணியிருந்தேன். கர்ணனுக்கு ஃப்ரெண்டாக நினைக்கிறது ஓகே தான். உங்களுக்கு ஓகே, அதை பற்றி பிரச்சனையே இல்லை? அதை பற்றி பிரச்சனையே இல்லை. இஸ் லாங் லைக் எனக்கு வந்துட்டு அந்த ரோலில் வந்து ஸ்கோப் இருந்துச்சுன்னா ஓகே. நான் ஆமாம், நல்ல ஒரு குணச்சித்திர வேடமாக இருந்தால் அது எதாக இருந்தாலும் பண்ணலாம். இங்கே கர்ணன் பேசும்போது, அதாவது நம்ம விக்ரன் பேசும்போது ஒரு விஷயம் வந்து புலப்பட்டது. அதாவது வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தோல்வியை நினச்சி நம்ம அங்கேயே உட்காந்துட்டு இருந்தோம்னா நம்ம சாதிக்க முடியாது. ஆனால் அந்த தோல்வியிலேருந்து மீளணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து திசை திருப்பணும்னு ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. அது நிச்சயமாக நம்ம இளைஞர்களுக்கு ஒரு உந்துதல் சக்தியாக இருக்கும். வாழ்த்துக்கள் அதற்காகவே. ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த கேள்வி. ஓகே, உங்கள் ஃபாலோவர்ஸே யாராச்சும் உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்களா? அது நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கீங்களா? அண்ட் தென் உங்களோட வருங்கால மனைவி எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? சபாஷ், சரியான கேள்வி. இல்லப்பா, அது வருதுப்பா, அது வருது. உங்க ரசிகைக்கு அப்படியே வருது. நீங்க ஏன் என்ன சந்தேகப்படுறீங்க? கை தட்டி சந்தோஷமா இருக்கு. இப்படிப்பட்ட கேள்வி எல்லாம் கேட்கும் போது நம்மளால கேட்க முடியல, அவங்களாவது கேட்கட்டுமே அப்படின்னு இருக்கு. கேளுங்க, கேளுங்க. இல்ல, ஃபாலோவர்ஸ் வந்துட்டு ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. அது நீங்க அக்செப்ட் பண்ணிருக்கீங்களா? இல்ல இல்ல, அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஏன் பண்ண மாட்டேன்? ஏன் அப்படின்னாக்கா, ஃபாலோவர்ஸ் வந்து அவங்க வந்துட்டு என்ன ஸ்கிரீன்ல பாத்துட்டோ இல்ல ஸ்டேஜ்ல பாத்துட்டோ வந்துட்டு அவங்க பார்த்தோன்னே புடிச்சு போயிடுது. அது இல்லைன்னா நான் மட்டும் இல்லை, எல்லாம் இந்த மாதிரி இருக்கிற எல்லா கலைஞர்களும் அது இல்லை. அது உங்களோட வேறு பக்கம். ஆமா ஆமா, அதை தாண்டி வேற ஒரு விஷயம் இருக்கும். எல்லா மனிதர்களும் போல, எல்லா பசங்களும் போல எனக்கும் வேற விஷயம் இருக்கும். அது வந்து பார்த்து அது பிடிக்காம போய் அப்ப வேணான்னு சொல்றதோட நம்ம முதல்ல வேணான்னு சொல்லிடுவோம். அப்போ அவங்க கேட்ட மாதிரி உங்களோட மனைவி, வருங்கால மனைவி எப்படி இருக்கணும்?
அது உங்க ஃபாலோவர்ஸ்லயே இருந்தா அதை ஏத்துக்குவீங்களா? இல்ல, ஆரம்பத்துல எல்லாம் வந்துட்டு எனக்கு வேற ஒரு பார்வை இருந்துச்சு. மனைவி இப்படி அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். இப்போ இங்க இதுதான் வந்துட்டு என்னோட வேலை, இது இங்கேதான் இதுக்கப்புறம் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி மைண்ட் நான் செட் பண்ணிட்டேன். இதுதான் படமும் நடிக்கிறது, இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது தான் என் வேலை அப்படின்னும் போது, இதை புரிஞ்சு நடந்துக்கிறவங்க வந்தாலே ஓகே. ஏதாவது ஒரு சீன் நடிக்கிறோம் அப்படின்னாக்கா வந்துட்டு அது பிரச்சனை வரக்கூடாது. ஏன்னா இது நடிப்பு இல்லை. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டா ஓகே. அது புரிஞ்சுக்கிறவங்க கிடைக்கிறது கஷ்டம். அப்படின்னா உங்களோட துறையிலே இருக்கிறவங்களே நீங்க காதலிச்சு திருமணம் பண்ணிக்குவீங்களா? ஏன்னா மற்ற துறையிலேருந்து எடுக்கும்போது அது கொஞ்சம் பிரச்சனையா சர்ச்சைக்குரியதா இருக்கலாம், உங்களை புரிந்து கொள்ளக்கூடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். அதே இந்த துறையா இருந்தா எப்படி? எல்லாத்தையும் அனுபவங்கள் நிறைய இருக்கு, அதனால வந்துட்டு அதுவும் அனுபவப்பட்டு பார்த்தாச்சு, அதுவும் செட் ஆகல. அதனால எதுவுமே வேணாங்க வேணாங்க, இந்த துறையில உள்ளவங்களும் முயற்சி பண்ணாதீங்க, அவர் வேணாம்னு சொல்லிட்டு வெளியில உள்ளவங்களுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. சரி, அடுத்ததா உங்களை பத்தி ஏதாச்சும் ஒரு விமர்சனம் கேட்டிருக்கீங்களா? அது உங்களை என்ன ரியாக்ட் பண்ணியிருக்கீங்க அது கேட்டு? விமர்சனங்களை நீங்கள் எப்படி கையாளுறீங்க? விமர்சனம் வந்துட்டு அது உண்மையே நடந்துருந்துச்சுனாக்கா அது ஓகே. நடக்காத விஷயங்கள், சில விஷயங்கள் வந்துட்டு நான் படிச்சிருக்கேன் என்னை பற்றி பேசினது, எனக்கே டேக் பண்ணி விடுவாங்க. அது பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்கும், கோபம் வரும். கோபத்தை காட்ட முடியாது, ஏன்னா அந்த இடத்துல இல்லை நம்ம. ஸோ காட்டிட்டோம் அப்படின்னா அது வேற மாதிரி பரவ ஆரம்பிச்சிடும். அதனால் அமைதியாகவே இருந்துருவேன். என்னை பற்றி வந்த விமர்சனத்துலேயே வந்துட்டு என்னால் இப்போ வரைக்கும் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நான் ஜாங்கிரின்னு ஒரு படம் பண்ணேன். முத படம் காமெடியன் பண்ணிட்டு ரெண்டாவது படம் ஹீரோவாக பண்ணோன்னே என்னாலே ஃபஸ்ட்டு ஏற்றுக்க முடியல, என்னாலே நம்ப முடியல, எனக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் டைரக்டர்கிட்ட கேட்டேன். உண்மையே சொல்லுங்க, நான் தான் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆமான்னு சொன்னாங்க. அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதை பண்ணும்போது என்னோட நெருங்கிய நண்பர்கள் வந்துட்டு எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, என் வாழ்க்கையில் ஒரு டைமில் அவங்க தான் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. அப்படி இருக்கிறவங்க அவங்களையும் வந்து என் பின்னாடி என்ன பேசினாங்க அப்படின்னாக்கா, இது வந்துட்டு இவனுக்கு வந்துட்டு இது அவங்களா கொடுக்கல, நானாக தான் போய் தேடினேன், நான் தான் வந்துட்டு ப்ரொடியூசர் பார்த்து கொடுத்தேன். இது ஒரு நார்மலான டாக் இருக்கும் இல்லை, ப்ரொடியூசர் பார்த்து கொடுத்தா அந்த படத்தில் ஹீரோ நடிக்கிற, அது இங்கே இல்லை, அது இங்கே இல்லை, அது வந்துட்டு ஹாலிவுட்டில் ரொம்ப நடக்குது. பட் இங்கே அந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க, ஏன்னா எல்லாருமே படம் பண்ணி சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. இங்கே அப்படி சக்ஸஸ் ஆகிருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒன்றுத்துக்கும் இல்லை இந்த கேரக்டர் இவனுக்கு செட் ஆகாது அப்படின்னா காசு கொடுக்குறான்றதுக்காக எப்படி நடிக்கிறாங்க? அந்த ஒரு விமர்சனம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப வலிச்சிச்சு. நான் எவ்வளோ சொல்ல ட்ரை பண்ணேன் பட் கேட்கல, அது அப்படியே போயிடுச்சு. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது ஒரு ஆன்சராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் ஸோ அது உண்மை இல்லை, அது போய் ஸோ அப்படி நம்பிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா அது இதுக்கப்புறம் நம்பாதீங்க. என்ன ஜாங்கிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? நான் நல்லா நடிச்சேன். அப்போ அது போதும் டேரக்டர். அது பெரியவங்க சொல்லுவாங்க விக்ரன், காய்த்த மரம் தான் கல்லடி படம்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ராப்ளம்னாலே ப்ராப்ளம் தான், வேற என்ன பண்ண முடியும், ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாகிக்கிட்டே தான் இருக்கும். இப்படி இந்த காதலை வாங்கிட்டு இந்த காதலை இது பண்ணால் நல்லது சொன்னாங்கன்னா ஏற்றுக்கிட்டு நம்ம வந்து திருத்திக் கொள்றது தானே இந்த ஒரு துறை. நான் கேட்க போகிற இந்த கேள்விக்கு வந்து நீங்கள் டான் டான் ஒரு பதில் தான் தேர்ந்தெடுக்கணும், சரியா? ஜாங்கிரியா கீதையின்றாதையா? பாட்டா நடிப்பா? நடிப்பு. மலேசியாவில் எந்த இயக்குனர்கிட்ட கண்டிப்பாக நான் நடிச்சே ஆகணும், இவர் கூட நடிக்கலன்னா என்னுடைய இந்த துறையே சிறப்பான ஒரு துறையாக இருக்காது அப்படின்னு நினச்சது உண்டு நீங்கள்? அந்த மாதிரி ஒரு ஆள் கிடையாது. சி குமரேசன் அண்ணன் இருக்கார், அவர் கூட நடிச்சாகணும், அவரோட டைரெக்ஷனில் நடிக்கணும். கார்த்திக் சாமன் அண்ணன் டைரெக்ஷனில் நடிச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது, அதாவது ஹாலிவுட்ல போய் நீங்க வந்து நடிக்கணும். ஆனா அப்ப வந்து நீங்க மலேசியால வந்து ஒரு படத்துல வந்து ரொம்ப கமிட் ஆயிட்டீங்க, அந்த படத்தை வந்து முடிச்சு கொடுக்கல. ஆனா உங்களுக்கு அங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, என்ன பண்ணுவீங்க? என்னோட இடத்தை வேற ஆளுக்கு நான் கொடுத்துட்டு நான் போவேன், ரெண்டுத்தையும் வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டேன். விக்ரனுக்கு வந்து ஏதாவது கனவுகள், மிக மிக பெரிய கனவுகள்லாம் இருக்கா? நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும், இந்த துறையில இன்னும் மேலும் வளர்ந்து வரணும். சொன்ன மாதிரி ஹாலிவுட்ல போய் நடிக்கணும்னு ஆசை இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் இருக்கு. டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு, சில பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்கு, கூடியவரை நடந்துடும் அப்படின்னு நம்புகிறோம். நானும் கர்ணன் ரெண்டு பத்தில் யாராவது ஒரு ஆள் போயிடும், ஃபஸ்ட்டு ரெண்டு பத்தில் யார் போனாலும் ஓகே தான். பாருங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல நண்பன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். யாராவது ஒருத்தர் போனால் கூட பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறேன். மனசு உங்களுக்கு, ஏன்னா என்னன்னா இப்போ அவர் வாங்குற அவார்ட்லாம் வந்துட்டு எனக்கு கிடைக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். கர்ணனுக்கு கிடைச்சா எனக்கு கிடைச்ச மாதிரி, கர்ணன் ஏதாவது ஒரு படத்தில் நல்லா பண்ணுறாரு, ஒரு பாட்டில் நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது என்னையும் சேர்த்து வாழ்த்துவாங்க நிறைய பேர். இப்போ ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா, இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்கு தெரியும், முத கூட நீங்கள் வந்துட்டு கர்ணன் சொன்னீங்க. ஆமாம், இங்க கர்ணன் பேசும்போது, அதாவது நம்ம விக்ரன் பேசும்போது ஒரு விஷயம் இருக்கும்போது ரெண்டு பேர்ல யாருக்கு நடனாலும் ஓகே தான். விக்ரனுக்கு வந்து நடிப்புனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எனக்கு பாடலை விட நடிப்பு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால உங்களுக்கு ஒரு இப்ப சூழ்நிலை நான் கொடுக்குறேன். அதாவது அவங்க வந்து ஒரு தயாரிப்பாளர், அவங்க வந்து ஒரு படத்தை தயாரிக்க போறாங்க. உங்களை ஒரு கதாநாயகனா இல்லை உங்களை எந்த கதாபாத்திரத்துக்கு கூப்பிட போறாங்கன்னு தெரியல, ஆனா உங்களை நடிக்க வைக்க போறாங்க அவங்க படத்துக்கு. ஆனா நீங்க விக்ரனை நடிக்க ஒத்துக்க வைக்கணும், அதுவும் 40 வினாடியில். எப்படி முடியுமா? அதுதான் உங்களோட சவால் ரெண்டு பேருக்கும். சரியா, தொடங்கலாமா? 1, 2, 3. ஓகே, இப்போ நான் ஒரு படம் எடுத்துட்டுருக்கேன். ஸோ அதில் நீங்கள் ஒரு காமெடி ரோல் பண்ணணும், உங்களால் முடியுமா? இது எத்தனை நாள் ஷூட் போகுது? திகப்ளோரி.
எனக்கு சம்மளம் எவ்வளவு கொடுப்பீங்க? சோ அது நீங்க நடிக்கிற பொறுத்து இருக்கு. ஓகே. ஷூட் எங்க எங்க நடக்குது? அதிகதம் பட் இருக்கு. சோ மூணு இடத்துல தான் நீங்க இது பண்ணி நடிக்க போறீங்க. எல்லாமே வந்து வெளியே தான். இதுல யாரு ஹீரோ பண்றாங்க? உங்க ஃப்ரெண்ட் கர்ணன். ஓ கர்ணன் பண்றானா? கர்ணன் ஹீரோ பண்ணி என்ன காமெடியன் ரோல் கும்பறேன் அப்படினா எனக்கு ஹீரோயின் இருக்காங்க படத்துல. ஆ உங்களுக்கு இருக்காங்க. உங்கள மாதிரி காமெடி பண்றவங்க தான். ஓ ஓகே. பாட்டு இருக்கா எனக்கு? ஏதாவது ஆ ஒரு சாங் இருக்கு உங்களுக்கு. எங்க இங்க எடுக்கறீங்களா? இங்க இல்ல கேமரா இல்ல இல்ல. ஓ வாழ்த்துகள். தயவு செய்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கிடைச்சா முன் வந்து அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்ளுங்க. என்ன சொல்றீங்க விக்ரம்? நீங்க அவங்க பார்க்கும் போது ரொம்ப பயந்தாங்க முதல்ல, பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்றீங்களா? வாழ்க்கையில பல கனவுகளோடு அவர் அடி எடுத்து வைத்திருக்கின்றார். வளர்ந்து வரும் ஒரு கலைஞர். நிச்சயமாக நல்ல அற்புதமான வழியில நல்ல முறையில வந்து எடுத்து சொன்னீங்கன்னா அவங்க குறைகளை திருத்திக் கொள்வாங்க. இந்த மாதிரி நிறைய மலேசிய கலைஞர்கள் இருக்காங்க, ஒவ்வொரு வாரமும் நம்ம பார்க்க இருக்கின்றோம். ராகா மலேசியன் டாப் 10 கண்டுபிடி காஃபி குடி.